வணக்கம் நேர்களே அறிவை விரிவு செய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு அடுத்து என்ன என்ற கேள்விக்கு வழிகொடுக்கும் வழிகாட்டும் ஒரு முயற்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான படிப்புகள் அதன் தன்மை அந்த படிப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான படிப்பை பற்றி பார்க்க போகிறோம் பெரும் தேடல் இருக்கக்கூடிய ஒரு படிப்பை பற்றி பார்க்க போகிறோம் நம்மை நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்மை நமக்கு நம்முடைய வரலாற்றை நமக்கு அடையாளப்படுத்தியவர்கள் இந்த படிப்பின் வழியாக வந்தவர்கள் இந்த உலகத்தின் இயக்கத்தை ஆவணங்களில் எழுதியவர்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான படிப்பு தொல்லியல் மற்றும் வரலாறு தொடர்பான படிப்புகள் இந்த துறைக்கான வாய்ப்பு இந்த துறையில் பயணிக்க என்னென்ன களம் இருக்கிறது என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம் இது குறித்த வழிகாட்டுதலை வழங்குவதற்காக சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வெங்கட ராமானுஜம் அவர்களும் இளம் தொல்லியல் ஆய்வாளர் தீபிகா அவர்களும் நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் நேர்கள் உங்களுடைய கேள்விகளை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு இரண்டு எட்டு இரண்டு எட்டு ஐந்து இரண்டு என்ற தொலைபேசி நிலம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஒன்பதை ஏழு மூன்று ஏழு நான்கு என்ற தொலைபேசி நிலம் தொடர்பு கொண்டு கேட்கலாம் தற்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முதல்ல வெங்கடராம உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே இந்த வரலாறு படிப்புகள் அப்படின்றது மருத்துவம் பொறியியல் படிப்புகள்ல கணிதம் காமர்ஸ் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா கடைசியா வரலாறு நோக்கி போவாங்க இந்த நிலை இன்னும் தொடர் தான் இல்லை இந்த நிலை வந்து மக்கள் மனதில் தவறாக இது ஒரு எண்ணம் இருக்குது அதாவது வேறு எந்த படிப்பும் கிடைக்கலைன்னா வரலாறு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்ட இன்ஜினியரிங் படிப்பை விட வரலாறு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆங்கிலம் போன்ற மற்ற கலைகள் வந்து அதிகமாக நமக்கு வந்து மாணவர்கள் விரும்பி சேர்றாங்க ஏன்னா அதுக்கான நிலையான ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து புரிந்து கொண்டார்கள் ஸோ நம்ம வேறு கோர்ஸ் கிடைக்கல அதனால் ஹிஸ்டரி சேர்றோம் அப்படிங்கிறது மக்கள் மனிதர்களுக்கும் ஒரு ஒரு தவறான எண்ணம் தான் நான் சொல்வேன் ஏன்னா நிறைய பேர் விரும்பி நமக்கு வந்து சேர்றாங்க இந்த பட்ட நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஒரு தனித்துவமான படிப்பு அப்படின்னு குறிப்பிட்டேன் ஆனால் இந்த தொல்லியல் துறைக்கான அந்த படிப்புன்றது பொதுவாக நகரம் இல்லை சிறு நகரங்களில் இருப்பவர்கள் மட்டும்தான் தைரியமாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கிராமப்புற மாணவர்கள் பார்வை இதை நோக்கி விழலையோ அப்படின்ற ஒரு ஒரு தோற்றம் இருக்குது அது எந்த அளவில் உண்மை அது உண்மைதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் எடுத்துக்கிட்டோனாலே வந்து ஆர்கியோலஜினால் வந்து நிறைய பேருக்கு தெரியும் தொல்லியல் அப்படின்னாலே ஓகே இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க தோண்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது இதுவே நீங்கள் வந்து கிராமப்புறம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ் அங்கே தான் நிறையா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கல் இருக்குது ஏதோ ஒரு கோயில் இருக்குது ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குதுப்பா அந்த காலத்தில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற லெவல் தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியுமே தவிர அதை பற்றி ஒரு அவேர்னஸோ இல்லை இதை வந்து ஒரு படிப்பு இருக்கணும் இதை படித்த இத்தனை நன்மைகள் இருக்குன்றதோ வந்து யாருக்குமே தெரியாது அது வந்து ஒரு ட்ராபேக் அந்த படிப்பு பற்றியான ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சியின் நோக்கம் வரலாறு பாடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்பு எந்த கல்லூரியில் படிக்கிறோம் அப்படின்றது மிக முக்கியமாக கல்வியாளர்களோட வழிகாட்டுதலாக இருக்குது வரலாறு பாடத்தை எந்த மாதிரியான கல்லூரிகளில் எந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் தேர்ந்தெடுத்து படித்தா நல்லா இருக்கும் வரலாறு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட் ரொம்ப வருடங்களாக சொல்லொடுக்கப்பட்டு ஒரு பாடமாகும் இந்த பாடம் இந்த டிகிரி பிஏ ஹிஸ்ட்ரிங்கிற அந்த டிகிரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்க அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் பெரும்பாலான கல்லூரிகளிலும் வந்து இந்த மாதிரியான பட்டப்படிப்பு வந்து நமக்கு இருக்குது எந்த கல்லூரியில் வேணாலும் நம்ம வந்து சேரலாம் ஆனால் இதில் சில கல்லூரிகள் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சில அக்ரிடிடேஷன் இருக்குது இப்போது யூஜிசி வந்து க்ரெடிட் பண்ணுது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஐஆர்எஃப் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து எம்ஹெச்ஆர்டி வந்து அவங்க வந்து ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெகுலராக பல இந்தியா டுடே வீக் போன்ற மேகசீன்ஸும் வந்து ரேங்க் பண்ணுறாங்க கல்லூரிகள் இதை பார்த்து கொண்டு அவங்க வந்து எந்த கல்லூரி அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த கல்லூரியில் வந்து சேருவது அவர்களுக்கு ரொம்ப நல்லது நல்லதாக இருக்கும் இதே கேள்வி தான் எனக்கு தொல்லியல் துறையிலையும் எழுது பொதுவாக தொல்லியல் பாடங்களை வந்து தனியார் கல்லூரிகள் பெரிய அளவுக்கு கொடுக்கல அரசு பல்கலைக்கழகங்கள் தான் அதுக்கு முக்கியமான ஒரு வழி கொடுக்குறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பல்கலைக்கழகங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாடத்தை கொடுக்குது நீங்கள் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு வந்து ஆர்க்கியாலஜி படிக்கணும்னு ஆசை உள்ள மாணவர்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே யூஜி கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி இப்போ வரலாறு படிக்கிற மாதிரி எல்லா காலேஜ்லயுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஹிஸ்டரின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் எல்லாமே ஆனால் ஆர்கியாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் ஒன்று ரெண்டு கூட நம்மளால் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும் தொல்லியல்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லாத லெவலுக்கு போயிடுச்சு இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து யூஜி கொடுக்குறது வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் மட்டும் தான் அதுவும் ஹிஸ்ட்ரி ஒகேஷ்னல்னு ஒரு இது இருக்கும் ஸோ நீங்கள் ஏஷியன் ஹிஸ்ட்ரி ஏஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிப்பீங்க கல்ச்சர் படிப்பீங்க ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது ஸோ யூஜி வந்து ரொம்ப 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 கம்மி இந்தியாலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடாவில் இருக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது பனாரஸ் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சர்ன்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க மியூசியாலஜி அண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க சோ யூஜி வைஸ் வந்து பெரிய இது கிடையாது நெக்ஸ்ட் வந்து பிஜி லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முதுநிலை பாடங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் ஒரு நேர் இணைப்புல வந்திருக்காங்க கோபாலகிருஷ்ணன் வணக்கம் உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார் வணக்கம் நான் வந்து ப்ளஸ் டூல ஹிஸ்டரி குரூப் எடுத்திருக்கேன் சார் சரிங்க அடுத்தது நான் இப்போ வந்து பிகாம் வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கலாமா அல்லது ஹிஸ்ட்ரிக்கு போகலாமா சார் சேரி நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த நிகழ்ச்சி அவர் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் ஹிஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்துட்டாரு ஆனால் ரெண்டு குழப்பம் இன்னுமே குறிப்பிட்டது போல மேக்ஸு காமர்ஸ் கிடைக்கலன்னா ஹிஸ்ட்ரிக்கு வருவாங்க அப்படின்ட்டுன்னு இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டில் ஹிஸ்ட்ரி தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவங்க காமர்ஸ் பண்ணலைன்னா பிகாம் குரூப்பில் அவங்க சேர முடியாது ஒன்று அதனால அவங்க அதை எடுத்திருக்காங்களான்னு அவங்க தான் டிசைட் முடிவு பண்ண டிசைட் பண்ண வேண்டியவர் இருக்காங்க பட் ஹிஸ்ட்ரி பாடத்தை எடுக்கலாம் அதுக்கும் நல்ல ஃப்யூச்சர் வந்து இருக்குது எப்படி டிராவல் பண்ணணும் இப்போ அவங்க வந்து வரலாறு பாடத்தை எடுக்க போகிறாங்க அவங்க என்ன மனதில் வைத்துட்டு இந்த ஒரு இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் முதல்ல வந்து எந்த படமானாலும் சரி வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து விருப்பம் இருக்கா அந்த விருப்பமும் ஆர்வமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வரலாறு என்பதை வந்து படிக்கிறதுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக தைரியமாக வரலாறு ஒரு பாடமாக எடுத்து படிக்கலாம் அப்படி படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பல வகையான வாய்ப்புகள் வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது இது வந்து ஒரு இந்த பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறதன் மூலமாக மேற்படிப்பு ஹிஸ்ட்ரி தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இன்னொன்று வேலைவாய்ப்பு பற்றி சொல்லும் பொழுது மற்ற எந்த டிகிரிக்கு எவ்வளோ நல்ல வேலைவாய்ப்பு இருக்கோ அதே வேலைவாய்ப்புகள் வந்து இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கும் இருக்குது முக்கியமாக நம்ம வந்து ஒரு சேல்ஸை ஜாப் போகிறோம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் எப்படின்னா அவங்க வந்து கேட்குறது வந்து ஒரு டிகிரி இந்த டிகிரியை வந்து எவ்வளோ நல்லா பயின்றிருக்கிறோம் அதில் என்னென்ன ஸ்கில்ஸ் திறமைகளை வளர்த்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த வேலைவாய்ப்புக்கு முக்கியம் என்ன படித்திருக்கிறோம் எங்க விட நிச்சயமாக நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் சொன்னீங்க யூஜியில் வந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் துறைக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போது எனக்கு ஒரு கேள்வி எழுது இவர்களுக்கான இந்த வேலை வாய்ப்புன்ற தேவை அதாவது ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கான தேவை எந்த அளவில் இருக்கு ஏன்னா படிப்பே வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர்களுக்கான தேவைன்றது களத்தில் எந்த அளவில் இருக்கு இப்போ நம்ம இந்தியான்ற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்னு பார்க்குறோம் ஒரு கோயிலிருந்து இருந்து இதை தவிர வந்து ஹிஸ்டாரிக் சைட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியா வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ஒரு டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம் அதை வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் வந்து ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல ரொம்ப ரெப்யூட்டடாக இன்னும் சயின்டிஃபிக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸில் அந்த டெக்னிக்கல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்தியாவில் வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் இவ்வளோ ஆர்கியோலஜிக்கல் டேட்டாஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டோம் சொல்லப்போனால் ஸோ டிமேண்ட் வந்து எல்லா விதத்துலயும் எம்ப்ளாய்மெண்ட் விதத்துலயும் சரி ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ்லயும் சரி நிறைய விதத்தில் வந்து இருக்கு ஆனால் இது வந்து வெளியில் மக்களுக்கு தெரியலை இந்த விதில சொல்லப்போ நிச்சயமா இப்போ தொழில் துறைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முதுகலையில் இலங்கையில் வந்து அவங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து அந்த நேர் கேட்டது போல வந்து நீங்கள் சொன்னீங்க முதுகலையில் வந்து அவங்க இலங்கையில ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி வந்து பிஜி எந்த கோர்ஸ் வேணாச்சும் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க இப்போ ஒரு கேள்வி எனக்கு எழுது பேராசிரியர் பணி கற்பித்தல் பணிக்கு வந்து தொல்லியல் முடித்தவர்கள் அங்கவங்க அங்கே அவங்க வந்து வரலாற்று தொடர்பான பாடங்கள் எடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது அது எந்த அளவில் கற்பித்த அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதாவது பேராசிரியராக உதவி பேராசிரியராகவோ பள்ளிகள்லேயோ வந்து தொல்லியல் முடித்தவர்கள் வந்து பள்ளிகள் வந்து வேலைவாய்ப்பு வந்து மிக குறைவு தான் சொல்லணும் ஏன்னா தொல்லியல்ங்கிற ஒரு பாடம் வந்து நமக்கு பள்ளியில் நம்ம சொல்லி தருவதில்லை ஆனால் அவர்கள் வந்து முதுகலையில் வந்து வரலாற்றோடு இணைந்து தொல்லியல் படித்திருக்கும் பட்சத்தில் அதாவது நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பிஎட் பண்ணும்பொழுது வரலாறும் எடுக்கலாம் வரலாற்று பாடத்தில் ஒரு ஆசிரியராக ப கல் பள்ளிகள் சேரலாம் ஆனால் கல்லூரிகளிலேயோ இல்லை பல்கலைக்கழகத்திலோ வந்து அவர்களுக்கு மற்ற அந்த துறை இருக்கும் பட்சத்தில் அந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்கின்றது அவங்க அங்கேயும் கல்லூரிகளில் பேராசிரியராக சேர முடியும் இது வந்து ஆர்கியாலஜி நம்ம படிச்சுட்டு வரும்போது நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஏஷியன் இந்தியாவோடு நிறுத்திடுவாங்க ஹிஸ்ட்ரி ஏஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரியோடு இருக்கும் அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி மிடிவல் ஹிஸ்ட்ரி வந்து கவர் பண்ண முடியாது எங்களால் அதுக்கப்புறம் ஆர்கியோலஜி நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால் வந்து ஹிஸ்ட்ரிக்கு ப்ரொஃபஷனலாக போகும்போது இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் மிடிவல் ஹிஸ்ட்ரியும் ரொம்ப தேவைப்படுறதா இருக்கும் அதனால தான் வந்து ப்ரொஃபஸராகவும் எதுவும் பண்ண முடியாது தொடர்ந்து பேசுவோம் அடுத்ததாக ரகு என்ற நேர் இணைப்பில் நினைக்கிறார் வணக்கம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ரகு அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு நம்ம தொடர்ந்து இந்த தொழில் துறையிட வாய்ப்புகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் இங்கே யூஜியில் படிப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களில் தான் அந்த படிப்பு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்தை தாண்டி வேற எங்கெல்லாம் அந்த படிப்பை நோக்கி ட்ராவல் பண்ணலாம் படிப்புன்னு வரும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து மேஜர் யூனிவர்சிட்டியில் வந்து பிஜி கோர்ஸ் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் வந்து ஆர்கியாலஜின்னு வருது சில இடத்துல வந்து ஏஷியன் இண்டியன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஷியன் இண்டியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஆர்கியாலஜின்னு வரும் சில இடத்துல வந்து மியூசியாலஜியும் இது பண்ணுறாங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச நார்த்தில் நிறைய யூனிவர்சிட்டி வந்து டூரிசமும் ஆட் ஆயிருக்கு ஆர்கியாலஜி அண்ட் டூரிசம் அப்படின்ற மாதிரி நிறைய சிலபஸஸும் வந்திருக்கு ஸோ நார்த்தில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டி எம்எஸ் பரோடா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு யூஜி இருக்குது பூனை இப்போ மாஸ்டர் டிகிரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல ரொம்ப வந்து ஃபேமஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஆர்கியாலஜிக்குன்னு மட்டும் சொல்ல போனால் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டெல்லியில் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு பிஜி டிப்ளமோ கொடுக்குறாங்க ஆர்கியாலஜி ஃபார் டூ இயர்ஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டெக்கன் காலேஜ் இந்த போஸ்ட் ரிசர்ச் பூனேல இருக்குது அது ஒன்லி ஃபார் ஆர்கியாலஜி அந்த ஹோல் இன்ஸ்டியூஷனே ஒன்லி ஃபார் ஆர்கியாலஜி அங்கே உங்களுக்கு டிப்ளமோவும் இருக்குது எம்ஏவும் இருக்குது பிஹெச்டியும் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் போய் பண்ணணும் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வரலாறு பாடத்தை எடுத்து நான் படிச்சுட்டேன் நீங்கள் வந்து வந்து முன்னாடியே பிஜி நோக்கி போகணும் அப்படின்றீங்க படித்து முடித்தோடனே எந்தெந்த துறைகள்லாம் அவங்க பயணிக்க முடியும் அந்த பறந்துபட்ட துறைகளை பற்றி கொஞ்சம் அதான் முன்னதே சொன்ன மாதிரி எந் எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து வெறும் இளங்கலை மட்டுமே தகுதியாக சொல்கிறாங்களோ அந் அனைத்து வேலைகளுக்குமே வந்து வரலாறு படித்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன அதாவது தகுதிகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் வரலாறு மட்டுமல்ல எந்த ஒரு பாடம் படுத்தாலும் தகுதி அதுக்குன்னு ஒரு தகுதி வளரும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனிப்பட்ட சில தகுதிகள் படிக்கும்பொழுது வளரும் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னோன்னா வந்து தொடர்பு கலை அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா வளரும் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இந்த ரெண்டு கலைகள் வந்து ரொம்ப நல்லா வளரும் இன்னொன்று வந்து ஆய்வு செய்வது அனாலிசிஸ் பண்ணுது நல்லா பகுத்தறிந்து ஆய்வும் செய்யும் கலையும் வந்து இந்த பாடம் படிக்கும் பொழுது நமக்கு வரும் இது இரண்டுமே இந்த இரண்டு கலைகள் வந்து பல்வேறுபட்ட வேலைகளுக்கு தேவைப்படுகிறது இப்போ அப்படிங்கும்போது இந்த இந்த இதுக்காக உங்களுக்கு பல இடங்களில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ முன்னாடி நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டோம் வந்து டீச்சிங்கில் வேலை கிடைக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரெண்டுலேயே வேலை கிடைக்கும் நிறைய பேர் யோசிக்கிறேன்னா இதற்கு மேல் அவர்களுக்கு என்ன வேலை இப்போ வரலாறு வந்து மிக கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு பாடம் உலகில் அனைத்து நாடுகளிலும் அனைத்து முக்கியமான பல்கலைக்கழக கழகத்திலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு ஒரு பாடமாக இருக்கின்றது அதற்காக பல 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 கோடி ரூபாய் செலவும் செய்கிறாங்க மானியங்கள் வழங்குறாங்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இது நம்மளுடைய வேர் ஆணி வேரை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடம் அது வந்து ரொம்ப நம்மளுடைய சமுதாயத்திற்கு இன்றைய சமுத சமூக சூழல் இந்திய அரசியல் சூழல் இன்றைக்கு நிலவும் பிரச்சனைகள்

வரலாறு பாடத்தை தேர்ந்தெடுக்க முடியும் எதற்காக இந்த வரலாறு எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சரி தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க இவங்க ஒரு பெண் இவங்களுக்கான வழிகாட்டுதல் இவங்களுக்கான பயணம் வந்து இந்த வரலாற்றுல ஏந்தளவில் இருக்கும் அதான் இப்போ இந்த இந்த விதமான ஸ்கில்ஸ் வரும் பொழுது நம்ம வந்து பல்வேறுபட்ட வேலைகள் நமக்கு கிடைக்கும் ஜென்ரலா தெரிஞ்சது வந்து ஆசிரியர் பணி அடுத்ததாக நம்ம என்ன சொன்னோன்னா அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் ஒன்லேருந்து ஐஏஎஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வரலாறு படைத்த ஒரு எட்ஜ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஒரு அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா முக்காவாசி கேள்விகள் வந்து அதிகப்படியாக வரலாற்றுலேருந்து வரும் இது போக இன்றைய சமுதாய சூழ்நிலையை அறிவதற்கு இந்த வரலாறு படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு இன்சைட் ஒரு நல்ல ஒரு நுண்ணறிவு நமக்கு கிடைக்கும் இது எதுக்கெல்லாம் பயன்படும் ஜேர்னலிசம் மீடியா இப்போ இங்கே இதை கவர் பண்ணும்பொழுது நம்ம இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஆழ்ந்து ஒரு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த வரலாறு ரொம்ப பயன்படும் இது போக வந்து நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வரலாறு அப்படிங்கிறது மட்டும் படிக்கிறது இல்லாமல் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும் இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும்பொழுது நம்ம பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி அது போக இது சம்மந்தமாகவே நமக்கு வந்து லைப்ரரி சயின்சஸ் அவங்க ஆர்கைவிஸ் ஆர்கியாலஜி இதே போன்ற பல துறைகளில் நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது இதுல நம்ம வந்து எக்ஸ் அவங்க நன் நல்லாவே அது வந்து பண்ண முடியும் தொடர்ந்து பேசலாம் விக்னேஷ் என்ற நேர் இணைப்பில் நினைக்கிறார் வணக்கம் விக்னேஷன் உடைய கேள்வி கேட்கலாம் சார் என் பேர் விக்னேஷ் வணக்கம் சார் கேள்வி கேட்கலாம் சார் நான் வந்து சார் நான் வந்து பி பண்ணிட்டு இருக்கேன் மெயின்ல சரிங்க செகண்ட் இயர் பி தொடர்ந்து பேசுங்க விக்னேஷ் செகண்ட் இயர் பிஇ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க எனக்கு வந்து ஹிஸ்டரி வந்து ரொம்ப பிடிக்கும் சரிங்க அதனால ஹிஸ்டரி வந்து கரெக்ட் கரெக்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க தொடர்ந்து தொடர்ந்து கேள்வி கேளுங்க விக்னேஷ் ஹிஸ்டரி வந்து 3rd ஹிஸ்டரி வந்து 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க நான் வந்து நான் இப்போ வந்து நான் வந்து முடிச்சு வந்து டிப்ளமோ சரிங்க நான் வந்து நான் படிச்சு படிச்சு வந்து டிப்ளமோ ஆ கேளுங்க கேளுங்க விக்னேஷ் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் விக்னேஷ் நீங்க வந்து தொலைக்காட்சியை பார்த்து பேச வேண்டாம் தொலைபேசியில உங்களோட கேள்வி வந்து முழுமையா மெக்கானிக்கல் நீ சேனி தேவையே முடிஞ்சிட்டேன் விக்னேஷ் உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய கேள்விக்கு விரைவாக வாங்க அவருடைய கேள்வி வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மற்றொரு நேயர் வணக்கம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சுமதி வணக்கம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஸ்ருதி நீங்க இணைப்புல இருக்கீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம் ஆமா சார் சார் நான் ஹிஸ்டரி படிச்சிட்டு இருக்கேன் இப்போ சரிங்கமா சோ ஹிஸ்டரி இப்போ படிச்சிட்டு டீச்சர் தொழில் தவல வேற என்ன சார் ஸ்கோப் இருக்கு டீச்சரா ஆகாம நிச்சயமா ஸ்ருதி நாம அத தான் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் கற்பித்தல் பணியை தாண்டி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு அதான் வெங்கடராமஜனம் சார் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாம் அந்த நிகழ்ச்சியை அமையும் இவங்க ஒரு பெண் அப்படின்றதுனால நான் உங்கள்கிட்ட நான் வர்றேன் ஒரு பெண்ணுக்கு பொதுவா வந்து பல துறைகளில் வந்து அவங்க டிராவல் பண்ணக்கூடிய சூழல் உருவா இருந்தாலும் தொழில் துறையில வந்து ஆண்களை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இங்கே வேலை பார்க்குறாங்களா இவங்க இது போன்ற மாதிரி சுருதி மாதிரி மாதிரியான பெண்களுக்கு இங்கே என்ன வாய்ப்புகள் இருக்கு இவங்க தங்களுடைய பிஜியை வந்து இதுல கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு அதாவது ஆர்க்கியாலஜி வந்து ஜெண்டர் பேஸ்டே கிடையாது இது வந்து மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ் தான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியோலஜி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பேஷ்னேட்டா வரவங்க தான் இங்கே வந்து ஜாப் ஓரியண்டட் கிடைக்குமா நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஆர்கியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் நான் படித்தே தீர்வேன் நிறைய பேர்லாம் வந்துட்டு அதில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க இது ஒரு பேஷன் ஓரியன்ட் இதில் வந்து பாயா கேர்ளான்றதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து நிறைய அந்த மிஸ்ட்ரீஸ்லாம் சால்வ் பண்ணணும் பழைய பழங்கால விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை நான் வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இதில் சேர்கிறாங்க ஸோ இதில் வரை இது வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் வந்து இது பாய் ஓரியன்ட் ஜாப்ஸ் இல்லை கேர்ள்ஸ் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு நான் பார்த்ததில்லை எல்லாருமே இதில் இருக்காங்க பாலின வேறுபாடுகளை கடந்து அனைவருக்குமான ஒரு களமா வந்து இதுல இருக்கு எவ்வளவு தூரம் அவங்க பயணிக்க முடியும் இந்த துறையில அவங்க எவ்வளவு தூரம் போகலாம் இதுல வந்து நீங்க அவங்க நான் சொன்ன மாதிரி யூஜி முடிச்சிட்டு பிஜி பண்றாங்க பிஜி முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் வந்து இது வந்து ப்ரைவேட் இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய இருக்கு லைக் மியூசியம்ஸா இருக்கட்டும் நிறைய யூனிவர்சிட்டீஸ்லா இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப் இருக்கு அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இதுல கூட நம்ம வந்து நிறைய போகலாம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவே வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ ஆர்கியாலஜிஸ்ட்டா வந்து அவங்களோட மேஜர் திங்க்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரூரல் ஏரியாஸ்க்கு இதெல்லாம் தெரியாது அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் பேசுறது அவங்க கிட்ட அங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் பண்றாங்க இது வந்து மோர் இதை தவிர்த்து மேஜரா பாத்தீங்கன்னா வந்து இது கவர்மெண்ட் ஓரியண்டட் ஜாப்ஸ் தான் நிறைய இருக்கு நிறைய அரசு பணிகள் வாய்ப்புகளை பத்தி நம்ம தொடர்ந்து விரிவா பேசுவோம் அடுத்ததாக ஈரோட்டில இருந்து செங்கோட்டையன் என்ற நேரில் இணைப்பில் நினைக்கிறார் வணக்கம் செங்கோட்டையன் உங்களோட கேள்வி கேட்கலாம் சார் நான் இப்ப டுவெல்த் முடிச்சிருக்கேங்க சரி டுவெல்த்ல வந்து மேக்ஸ் குரூப்புங்க சரிங்க நான் வந்து இப்போ போலீஸ் படிக்கலான்னு போலீஸ் ஆகலான்னு விரும்புகிறேன் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் சார் எடுத்து நிச்சயமாக நீங்கள் வந்து காவல் பணிக்கு போகணும் உங்களுடைய விருப்பம் அதுதான் ஆனால் இந்த நிகழ்ச்சியானது தொல்லியல் வரலாறு எடுத்து படிப்பவர்களுக்கான ஒரு வாய்ப்பு ஆனால் வரலாறு எடுத்து படிப்பவர்கள் எந்த துறைக்கும் பயணிக்க முடியும் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு வாய்ப்பை அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம சாப்பிட்ட கேட்டலாம் வரலாறும் ஒரு பாடம் நீங்கள் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க பல பாடங்கள் எந்த பாடம்னா எடுத்து படிக்கலாம் பட் முக்கியமாக வரலாறு படித்தீங்கன்னா அது வந்து பல வகையில் உங்களுடைய தகுதி தேர்வு கிளியர் பண்ணுறதுக்கும் உதவும் அது மேலும் பணியிலும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் ஐபிஎஸ்லேருந்து கீழே இருக்கிற எந்த ஒரு போஸ்ட்டுக்கு எந்த எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க நீங்கள் வரலாறு படுத்திங்கன்னா நிச்சயமாக எந்த செங்கோட்டையன் எந்த ஒரு போட்டி தேர்வுக்கும் அடிப்படை வரலாறு தான் நீங்கள் காவல் ஆய்வாளராகலாம் ஆகலாம் காவல்துறையில் மிக உயரிய பணிக்கு வந்து தேர்வு எழுதலாம் அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் பிரதானமாக அதிக மதிப்பெண்களுக்கு இந்த வரலாறு பகுதியில் தான் கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய உயர்கல்வியை வரலாறு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகளை உங்களால் எளிதல் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நம்ம பேராசிரியர்களோட கருத்தாக இருக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்து அரசு பணி அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக வருது வரலாறு இருக்கட்டும் தொல்லியல் துறையாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே அரசு பணி தான் எஜ்ஜாக இருக்குது ஒரே இடத்துல வந்து இணையுது துறையை பொறுத்தவரைக்கும் அரசு பணிக்கு போவதற்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா போட்டி தேர்வு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை எக்ஸாம்ஸ் எழுதிதான் போகணும் நம்ம யூஜிசி இது பண்ற யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ எல்லாத்துமே அந்த மாதிரி தான் போகணும் இப்போ ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ட்ரெயினர் ட்ரைனிஸ் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து ஜூனியர் ஆர்கியாலிஸிஸ்ட் அப்படின்னு எடுப்பாங்க அது எல்லாமே வந்து எக்ஸாம் மூலயமா நீங்கள் வந்து எம்ஏ முடிச்சுட்டு போகிறது தான் வந்து கரெக்டான பாத் யூஜி முடிச்சுட்டு வந்து ஆர்கியாலஜி முடிச்சுட்டு ஜாப் போக மாட்டாங்க ஸோ கம்பல்சரி ஒரு எம்ஏ ஆர்க்கியாலஜி எம்ஏ ஹிஸ்ட்ரியோ தேவை இப்போ ஆர்கியோலஜின்னு நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு யூனிவர்சிட்டிஸ்ல டீச் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே கம்மியா இருக்கிறதுனால வேற டிசிப்ளின்ல இருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்ல இருந்து வரவங்க இருக்காங்க ஹிஸ்ட்ரியில இருந்து வரவங்க இருக்காங்க நிறைய பேர் ஸோ பிஜி ஆர்கியாலஜின்னு பண்றதுக்கு வந்து கெட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் எனி சோஷியல் சயின்சஸ் படிச்சிருக்கலாம் ஈவன் சயின்ஸ் படிச்சவங்க கூட ஜுவாலஜி பாட் பாட்னி படிச்சவங்க கூட பிஜி ஆர்க்கியாலஜி பண்ணலாம் சுப்ரமணியன் என்ற நேர் இணைப்பில் வணக்கம் சுப்ரமணியம் உங்க கேள்வி கேட்கலாம்

லைக் தொலை இதில் பண்ணுறது வந்து இது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ப்ராக்டிக்கல் நிறைய தியரிட்டிகல் அண்ட் ப்ராக்டிக்கல் திங்ஸ் இருக்குது நீங்கள் போய் ஒரு சைட்டில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய விஷயம் பண்ணுறது ஸோ கரஸ்பாண்ட் வந்து இதில் வந்து வராது ஆர்க்கியாலஜியில் ப்ளஸ் எந்த காலேஜ்னு எடுத்து அவங்க வந்து த தமிழ்நாட்டிலேயே பண்ணணும் அப்படின்னா வந்து தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி வந்து ஆர்க்கியாலஜி வந்து எப்பிகிராஃபி அண்ட் ஆர்கியோலஜி அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்கே ஆர்கியாலஜி கோர்ஸ் இருக்கு இல்ல அவங்க நார்த்தில் போய் ஸ்பெசிஃபிக்காக படிக்கலாம் இன்னும் நான் ரொம்ப நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து கோ மகாராஷ்டிரா இந்த பூனேல நான் சொன்னேன் டெக்கன் காலேஜ்னு அங்க போய் அவங்க தாராளமா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போய் பண்ணாங்க எங்க வந்து ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க பண்ணலாம் அப்படி டெல்லியில இருக்க இன்ஸ்டியூட் ஆர்கியாலஜி பண்ணலாம் நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் தங்கத்துறை என்ற நேரில் நினைக்கிறார் வணக்கம் உங்க கேள்வியை கேட்கலாம்

இந்திய தொல்லியல் துறை இணையதளத்துல அந்த படிப்புகள் எங்க கத்துக் கொடுக்குறாங்க அதற்கான விண்ணப்ப விநியோகம் எப்ப தொடங்கும் என்பது போன்ற பல விவரங்கள் அதுல இருக்கும் நீங்க அதை பார்த்து முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் வரலாறு தொல்லியல் படிப்பை படிப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் வணக்கம் ஏஞ்சலின் உங்க கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் வணக்கம் மேடம் என் பேரு என் பேரு ஈசிலின்

ஆர்கியாலஜி படிப்பதற்கு வரலாறு தமிழ் இது போன்ற பாடப்பிரிவுகள் எடுத்தால் மட்டும்தான் ஆர்கியாலஜி அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியுமா இது போன்ற ஆங்கிலம் படித்தவர்களுக்கு அதில் வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம முன்னாடி யூஜிக்கு வந்து ஆர்கியாலஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வேற கோர்ஸ் பண்ணவங்க வந்து ஆர்கியோலஜில ஜாயின் பண்ணலாம் இதில் எப்படி ஜாயின் பண்றதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்னி வாலஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் அப்புறம் வந்து ஹிஸ்டரி படித்தவங்க எல்லாமே வந்து ஜாயின் பண்றாங்க பிஜியில் ஏன் வந்து ஆர்கியாலஜியில் வந்து இந்த இத்தனை கோர்ஸ் வந்து வேறு கோர்ஸ் படித்தவங்கலாம் எப்படி இதில் ஜாயின் பண்ணி பிஜியில் அவங்க இது பண்ணலான்னா ஆர்கியாலஜிலேயே வந்து இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ் இருக்குது ஆர்கியோ பாட்னி இருக்குது ஆர்கியோ ஜுவாலஜி இருக்குது பேலியன்டாலஜி இருக்குது இப்போ அவங்க வந்து ஜுவாலஜி படிச்சுட்டு ஆர்கியாலஜி படிக்கணும்னு வந்தாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்கவேஷனில் கிடைக்கிற போன்ஸ் கிடைக்கும் நிறைய அனிமல் போன்ஸ் கிடைக்கும் அது டொமஸ்டிகேட்டட் பண்ணியிருக்கா அவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சொசைட்டியை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஜுவாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே வந்து வேறு சயின்ஸ் சம்மந்தமானது நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க ஆர்கியோலஜிக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வேற ஒரு கோர்ஸ் பண்ணவங்க வந்து ஆர்கியோலஜி பிஜி பண்ணலாம் பிஜி பண்ணலாம் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஜெய்சிங் அப்படின்ற நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர் சுற்றுலாத்துறையில் பெரிய அளவில் ஆர்வம் இருக்குது சுற்றுலா சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு விருப்பம் வர்றாரு அவருக்கான வழிகாட்டுதல் என்ன வரலாறும் சுற்றுலாவும் வந்து ரொம்ப ஒரு இணைந்த ஒரு பாடங்கள் தான் இப்போ வரலாறு தெரிந்தாலும் சுற்றுலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு புரிதலுக்கு வந்து ரொம்ப பயன்படும் இந்தியாவில் இருக்கிற நிறைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் வந்து இதற்குன்னு ஸ்பெஷலாகவே டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது சில கல்லூரிகளில் வந்து ஹிஸ்ட்ரி டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் சில பேர் சில கல்லூரிகள் ஜியாகிரஃபி டூரிசம் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து எது உகந்ததாக நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக சேர்ந்து படிக்கலாம் தொடர்ந்து பேசும் அடுத்த விக்னேஷ் என்ற நேயர் கோவையில் இருந்து வணக்கம் உங்க கேள்வி கேட்கலாம் விக்னேஷ் விக்னேஷ் நினைப்பில் இருக்கீங்க உங்க கேள்வியை கேட்கலாம்

இப்போ பி இப்போ வந்து ட்ரின்னிங் ப்ரோக்ராம்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டு ப்ரோ ரெண்டு டிகிரி ஒரே நேரத்தில் பண்ணலாம் இரண்டுமே வேலிட் தான் பிஏஹிஸ்ட்ரி அவர் சொன்ன மாதிரியே வந்து படிப்பதனால வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் அவங்களுக்கு பெற்றுத்தரும் அது அதுக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அந்த டிகிரியை வச்சு அவங்க எம்ஏயும் எங்கே வேணால் சேரணும் ட்ராவல் பண்ணலாம் அடுத்ததாக சேதுபதி ராஜா புதுக்கோட்டையிலிருந்து வணக்கம் உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார் புதுக்கோட்டை சேது ராஜா தாஞ்சூர்ல இருந்து பேசுறேன் டிகிரி டிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்காங்க சிவில் சர்வீஸ்ல என்ன என்ன எழுதுனா ஈஸியா போகலாம் சார் இதே ஹிஸ்டரியிலே போயிடலாமா தொழில் ஆர்கியாலஜி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இங்க ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு எழுது ஆர்கியாலஜி தொல்லியல் அப்படின்னாலே குழி தோண்டணும் படிமங்கள் கல்வெட்டுகளை ஆய்வு செய்யணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் இதை தாண்டி இருக்கக்கூடிய இதை தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துறையில எந்தெந்த துறைகள்ல படிச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் இதுக்கு உள்ள வரலாம் ஆர்கியாலஜி வந்து வெறும் எக்ஸ்கர்வேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி தோன்றதோ இதில் இருந்து எடுக்கிறது மட்டும் இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த சைட்டை கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு ஃபீல் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது அதுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் நீங்கள் வந்து ஆர்கியாலஜினாலே எக்ஸ்கவேஷன் தான் பண்ணணுன்னெலாம் அவசியம் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியஸ் இது இருக்குது நீங்கள் வந்து எபிக்ராஃபிஸ்ட்டாக ஆகலாம் எனக்கு வெறும் கல்வெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆர்கியோலஜி படித்து கல்வெட்டு இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெறும் எப்பிக்ராஃபிஸ்ட்டாகவே ஆகலாம் எனக்கு வெறும் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஐக்கனோக்ராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா வெறும் நீங்கள் வந்து அதுக்கு சம்மந்தமாக போகலாம் ஸோ இதனால வந்து இதுலேயே நிறைய டிசிப்ளினரி கோர்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக ஆகலாம் எல்லா விதத்துலயுமே வந்து ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி பண்ணியிருப்பீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆர்க்கியாலஜி எம்ஏ ஆர்கியாலஜி பண்ணலாம் பண்ணிட்டு யூ கேன் பி அ கெமிஸ்ட் நிறைய இடத்துல அந்த கெமிக்கல் ப்ரிசர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டிஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ அந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க்குக்கு வந்து இதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ ப்ரிசர்வேஷன் கன்சர்வேஷனை வந்து நம்ம டோட்டலாக மறந்துட்டோம் ஆர்கியாலஜினாலே தோன்றது இதுன்றதுன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கு ஆனால் ஆர்கியாலஜி கம்ப்ளீட் ஆகுறது வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஒரு மியூசியம் ஒரு ஆஸ்பெக்டும் ஒரு ஆர்க்கியாலஜி கூட ஒரு இன்டர்லிங்கு தான் எல்லாமே சோ கண்டிப்பா வந்து வேற இது படிச்சவங்க வந்து உள்ள வந்து ஆனா என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து பாட்னி இப்ப நான் சொன்ன மாதிரி ஆர்கியோபாட்னி ஆர்கியோ கே ஜாலஜி ஆர்கியோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பண்றதுக்கான டீச் பண்றதுக்கான யாருமே இல்ல பெரிய லெவல்ல சயின்ஸ் சம்பந்தமா ஆர்கியாலஜினாலே ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி பேஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கே தவிர சயின்ஸ் பேஸ்டுன்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அது பெரிய ட்ராபேக் சிமாக மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களும் அந்த துறைக்கு வந்தால் அங்கே என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருப்போம் எனக்கு வரலாறுல ஒரு முக்கியமான கேள்வி எழுது நம்ம பகுதிகளில் அதிகமான ஆட்கள் வந்து வரலாறு படித்த இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த வரலாறு அப்படின்றது எது அந்த வரலாற்று படிப்பை எது வரைக்கும் கொண்டு போகலாம் ஆய்வு வரைக்கும் கொண்டு போகிறவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கும் இப்போ இளங்கலை வரலாறு படிக்கிறவங்க முதுகலை பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பல தரப்பட்ட வேலைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசினோம் இதே வந்து முழுமை அடையணும் இதில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வரலாறு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேஷன் இருக்குது அப்படிங்கும்பொழுது அவங்க அதில் ஆய்வு செய்யலாம் இப்போ ஆய்வு செய்யும்போது இன்னைக்கு வந்து அவங்க முனைவர் பட்ட ஆய்வு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகத்திலையும் வேலைவாய்ப்புகள் அங்கேயும் அவங்க வாய்ப்பு தான் அது அது போக வந்து நம்ம பார்க்கிறோம் வந்து சில ஆய்வுக்குனே ஆராய்ச்சி மையங்கள் பல இருக்குது கவர்மெண்ட் ஆராய்ச்சி நிறுவனங்களும் இருக்குது ப்ரைவேட்லேயும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல இருக்குது அவை வந்து முழு நேர பணியே வந்து சமூக அறிவியல் துறையில் வந்து ஆய்வு செய்வது தான் இன்னைக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து ஆய்வு செய்வாங்க இப்போ வந்து இது மாதிரி ஆய்வு செய் முனைவர் பட்டம் பெற்றால் ஆய்வு செய்தால் இதே போன்ற நிறுவனங்களில் வந்து அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்குது இது வந்து பலருக்கும் தெரியாத ஒன்று மே இது இது வரலாறு செய்து வரலாறு மற்றும் வரலாறு ஆய்வு செய்து இந்த நிறுவனங்கள் போகலாம் இது போக வந்து கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் பண்ணும் இதுக்கு மேலே அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் அது மாதிரி பண்ணிணா அதே போன்ற நிறுவனங்கள் திங்க் டேங்க்ஸ் இருக்குது அங்கேயும் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்ததாக சுப்ரமணியம் வணக்கம் உங்கள் கேள்வியை கேட்கலாம் சுப்பிரமணியம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து நம்ம பிஜியில் வந்து ஆர்கியாலஜி பண்ணுறோம்னு சரிங்க பின்னாடி வந்து நாங்க வந்து இந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இந்த அறநிலை துறை எல்லாம் வந்து எப்படி தனித்துவமா அந்த குரூப் எயிட் எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கு தனியா எக்ஸாம் இருக்குமா இல்ல காமனா டிஎன்பிஎஸ்சி போர் அந்த மாதிரி காமன் எக்ஸாம் வந்து சரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுத விருப்பப்படுறாங்க இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன பொதுவாக வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல இந்த பிரத்யேகமாக ஏதாவது பிஜி டிப்ளவோ படித்தால்தான் அந்த தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது போன்ற ஸோ அப்படி கிடையாது அவங்களே வந்து எலிஜிபிலிட்டியில வந்து தமிழ் ஹிஸ்ட்ரி ஆர்க்டியாலஜின்ற எலிஜிபிலிட்டி உள்ளவங்க தான் எல்லாருமே எழுதலாம் அதுல உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு தொழில்துறையில இருந்து நம்மளுக்கு அங்க வந்து இந்த மாதிரி ஜாப் வேக்கன்சிஸ் இருக்கு இத்தனை இது இருக்குன்னு சொல்லி வருவாங்க ஒரு கால் ஆஃப் வரும் அப்பயும் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரோரிட்டி யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள எடுத்துப்பாங்க தான் வருது அதனால இதுதான் ஆர்கியாலஜின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்னே கிடையாது ஆர்கியாலஜிக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க வந்து அவங்க வந்து ஆர்கியாலஜி பண்ணியிருக்காங்க பிஜி ஆர்கியாலஜி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து பேசலாம் அப்துல் வணக்கம் கேள்வி கேட்கலாம் அப்துல் உங்க கேள்வி கேட்கலாம் சரிங்க

இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க டிப்ளமாஸ் பண்ணோம் கண்டிப்பாக வந்து அவங்க டூரிஸம்னு ஒரு ஒரு ப்ரொஃபெஷனலாக அவங்க போகணுன்னு நினச்சாங்கன்னா எம்ஏ பண்ணலாம் கரஸில் பண்ணலாம் இல்லைனா அவங்க வந்து ரெகுலரில் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த டூரிசம்னு போ போகும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டிவைட் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுனால ஃப்ரெஞ்சோ ஜம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இன்னும் ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் மாதிரி ஸோ இப்போ உங்கள் பிஇ படிச்சுக்கிட்டே வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து வேற எது எடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் தொடர்ந்து பேசலாம் சரவணன் என்ற நேர நினைப்பில் நினைக்கிறார் வணக்கம் சரவணன் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் சார் நான் இப்போ வந்து பிஎஸ்சி முடிச்சிட்டேன் சரிங்க நான் வந்து டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுங்களா இல்லை பண்ணால் எத்தனை வருஷம் சார் ஆகும் காலேஜில் எங்கே ஸ்கோப் இருக்கு நிச்சயமாக உங்களால பண்ண முடியும் ஆனா அது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் சற்று முன்பால கேட்ட நேரம் டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கணும்னு அவசியம் இல்லை டிப்ளமோ கோர்ஸஸ் இருக்கு அப்படி அவங்க வந்து ஷார்ட் டர்மா டூரிசம்குள்ள உடனே ஏன்னா அவங்க பி முடிச்ச லாங் ஸ்பென்ட் முடிஞ்சிருப்பாங்க சோ உடனே அவங்க என்ட்ராகுனா டிப்ளமோ பண்ணலாம் அப்படின்னா தே கேன் டூ எம்பிஏ எம்பிஏ டூரிசம் எடுத்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப அடப் அட்வான்டேஜ்ஜா இருக்கும் எல்லா இடத்துலயுமே எம்பிஏ டூரிசம் இருக்கு அவங்க அத பண்ணலாம் நாரங்க இப்போ இது போன்ற சுற்றுலாத்துறை சார்ந்த வாய்ப்புகள் எம்பிஏ இல்லை டூரிசம் மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் வந்து சிறப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லேயும் பார்த்தோம்னா டூரிசம்க்கு ஒரு தனி பிரிவு இருக்கும் ஸோ அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் போய் அவங்க வந்து படிக்கலாம் பட் இளங்கலை லெவல் அளவில் படிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து சென்னையில் இருக்கிற சில கல்லூரிகள் மற்றும் தமிழ்நாட்டில் வேறு சில கல்லூரிகள் வரலாறு டூரிசம் ரெண்டையுமே இணைந்து சொல்லித்தராங்க இது என்னென்னா நம்ம வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கைட்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க இப்போ இவங்க ஹிஸ்ட்ரி டூரிசம் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அந்த கைட்ஷிப் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா அவங்க அக்ரெடிட்டட் ஆகலாம் இப்போ அவங்களுடைய வரலாறு படித்ததுனால அந்த அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் இந்த 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 வேலை பண்ணுறதுக்கு இதில் இது கூட சேர்ந்து சில இது இந்த ஸ்கோப் எப்படி வைடன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஹிஸ்ட்ரி படிச்சுட்டோ இல்லை ஆர்க்கியாலஜி படிச்சுட்டு அவங்க வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் படித்தாங்க ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ ஸ்பானிஷ் இட்டாலியன் எந்த ஒரு அயல்மொழி படித்தாங்கன்னா நமக்கு டூரிசம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி பல வேறு நாடுகள்ல வந்து நமக்கு அதிகப்படியாக மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது இந்த லாங்குவேஜும் ஹிஸ்டரி நாலேஜும் இணைந்து வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சுய வேலை வாய்ப்பு கூட அவங்களுக்கு ஏற்படுத்தி தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக கூகுள் வணக்கம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் நான் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கேன் சரிங்க நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆர்கியாலஜி படிக்கலாமா

ஒன்றும் இல்லை இப்போ டுவெல்த்து முடிச்சிட்டு நானும் டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் நான் முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் பிஇ போனால் தான் ஒரு ஸ்டேட்டஸ் பிஇ எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இல்லை நான் ஹிஸ்ட்ரி தான் படிப்பேன் ஆர்கியோலஜி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஆர்க்கியாலஜி தேடி கண்டுபிடிச்சி நான் ஆர்கியாலஜி பண்ணேன் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இது வந்து இதில் ஒரு ஜாபும் கிடைக்காது உடனே கிடைக்காது அப்படின்றது தான் எல்லாரோட இதுவும் அப்படி கிடையவே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்பே வந்து ஆர்கியோலஜி படிக்காமே இருக்காங்க இப்போ பாதி பேர் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டு எல்லாருமே போறாங்களே தவிர அதை ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க

கம்மியா இருந்து டிகிரி எடுத்து பண்ணலாமா இந்த நிகழ்ச்சியானது வரலாறு அதே போல தொல்லியல் தொழிற்சாலை டிபார்ட்மெண்ட்ல சரி சூப்பர்மா நீங்க தொடர்ந்து பாருங்க பிளஸ் மார்க் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு பயப்படுறாங்க நான் போய் படிக்க முடியுமா படிக்கலாம் வந்து ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கு வந்து நீங்க எல்லாருமே எனக்கு மாதிரி இல்லை ஈஸ்ட் நான் லாஸ்ட்டா வந்து எடுக்கிறதுன்றது வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க பட் அப்படி கிடையாது ஆர்கியாலஜிலையும் சரி ஹிஸ்ட்ரிலையும் சரி எந்த இது பண்ணாலும் தாராளமா வந்து ஜாயின் பண்ணலாம் படிக்கலாம் தொடர்ந்து பேசலாம் ரகு என்ற நயர் வணக்கம் ரகு உங்களுடைய கேள்வி கேட்கலாம் மேடம் வணக்கம் தமிழ்நாட்டுல எத்தனை மானுமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி மீண்டும் கேளுங்க ஏ சார் ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் எத்தனை மானுமெண்ட்ஸ் இருக்கு தெரியுங்களா இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்க வந்து இந்திய தொழில் துறையோட இணையதளத்துல நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் கொட்டி கிடக்கு அந்த இணையதளத்தில் அவ்வளவு தகவல்கள் கொட்டி கிடக்கு இந்த துறை பற்றியே பெரிய அளவில் அறிமுகம் இல்லை அதனால தான் அந்த இணையதளமும் பெரிய அளவில் போய் மக்களின் பார்வைக்கப்படாமல் இருக்குது அந்த இணையதளத்தில் முழுமையான வழிகாட்டுதல் உங்களுக்காக இருக்கிறகோ தொடர்ந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டீங்க சார் ஒரு சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும் வரலாறு கூடுதலாக ஒரு மொழி அவசியம் அப்படின்னு தொல்லியல் துறைக்கு எந்த மொழி பிரதானமாக இருக்குது எந்த மொழி தெரிந்தால் பறந்துபட்டு பயணிக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரிய நீங்கள் வந்து எபிகிராஃபிஸ்ட் ஆகணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா மட்டும்தான் மொழின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது நீங்கள் வந்து கிரந்தம் படிக்கணும் இல்லைனா வந்து தமிழ் இது படிக்கணும் பழைய இதெல்லாம் பிரம்மி படிக்கணும்னா உங்களுக்கு வந்து மொழின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இதை தவிர்த்து வந்து நீங்கள் வந்து ஐக்கனோகிராஃபி ஆர்ட் சம்மந்தமாக பண்ணணும் இல்லைனா வந்து ப்ர ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்லாம் பண்ணணும் வந்து ஆர்கியோலஜினாலே வந்து லாங்குவேஜுக்கு முன்னாடி இருந்த டைம் தான் பேசிக்காக சொல்லப்போனால் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்ட்ரின்றதான் நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிடக்கலை வந்துருச்சு இந்த எழுத்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண் இது பண்றதுதான் தான் சோ ஆர்கியாலஜி வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து எந்த இதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கு அது போட்டா போதும் பிரதானமா இந்த மொழியை மட்டும் இந்த மொழி மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே மொழி வந்து முதன்மை கிடையாது கல்வெட்டு நீங்க படிக்கணும் கல்வெட்டு ஆய்வாளரா ஆகணும்னா உங்களுக்கு மொழி கண்டிப்பா தேவைப்படும் அந்த மாதிரி அடுத்தவாக பிரவீன் என்ற நியர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க சென்னையில இருக்காராம் அவருக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளில் வரலாறு படிப்புகள் எங்கே கொடு கற்றுக் கொடுக்குறாங்க அதற்கான மதிப்பெண்கள் எவ்வளோ எடுத்தால் எனக்கு அந்த நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் இப்போது சென்னையில் இருக்கிற வந்து பெரும்பாலான கல்லூரிகளில் வந்து வரலாறு இருக்குது நீங்கள் சொல்லப்போனால் நான் ஒரு வேலை செய்கிற சென்னை கிறித்துவக் கல்லூரி லாயலா கல்லூரி மாநில கல்லூரி போன்ற பல கல்லூரிகள் நமக்கு வந்து இருக்குது அந்த அவரு அவருக்கு எந்த கல்லூரிகள் வேணாலும் அவர் விருப்பப்பட்ட கல்லூரிகள் அவர் சேரலாம் ஆனால் மார்க் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கல்லூரிக்கும் அப் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கட் ஆஃப் பேசிஸ்ல தான் நம்ம கிடைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எந்த எவ்வளவு மார்க் அப்படின்னு இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ லயலோலியோ சென்னை கிறித்துவ கல்லூரியிலேயோ கேட்டிங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பெர்சென்ட் இருக்கும் ஜென்ரல் கேட்டகரி மினிமமாக அவ்வளோ இருந்தால் தான் அதற்கு மேல் பட்டு இது போக வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன ரிசர்வேஷன்ஸ் பக்கம் கொடுப்பாங்க பட் ஒவ்வொரு கட் ஆஃப் நமக்கு தெரியாது பட் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு எண்பத்தஞ்சு பெர்சென்ட் மேலே தான் கல்லூரியில் கல்லூரியில் கிடைக்கும் தொடர்ந்து பேசலாம் லிவிங்ஸ்டன் வணக்கம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் லிவிங்ஸ்டன் ஆ சரி இணைப்பில் இருக்கீங்க கேள்வி கேட்கலாம் ஹலோ இணைப்பில் இருக்கீங்க சார் நீங்களோட கேள்வி கேட்கலாம் ஹலோ சார் ரெண்டு பேருந்து லிரிங் சென்டர் திருப்பூர்ல இருந்து வணக்கம் சார் கேள்வி கேட்கலாம் நான் வந்து காலேஜ் டிராப்பருங்க சார் அதாவது ஒன் இயர் தான் பண்ணேன் பிஇசிஐடி பிஎஸ்சி ஐடி பண்ணேன் இப்போ காலேஜ் டிராப்பரு சரி திருப்பூர் பக்கத்துல ஆர்காலஜிஸ்ட் படிக்கிற திருப்பூர் பக்கத்துல திருப்பூர் சரௌண்டிங் காலேஜ் அது எது இருக்கு அது சேரலாமா

இதை தவிர்த்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இல்லை நான் பிஜியில் பண்ணிக்கிறேன் ஆர்கியோலஜி பிஜியில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா யூஜியை வந்து அவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க எதில் வந்து இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து தமிழ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் நான் தமிழை நான் நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் எடுத்துக்கோங்க யூஜி தமிழ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜியை வந்து நீங்கள் வந்து ஆர்கியோலஜி பண்ணிக்கலாம் அடுத்த சென்னையிலிருந்து நாயகம் வணக்கம் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் நாயகம் சார் பொண்ணு வந்து மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கா சரிங்க டுவெல்த்து வாய்ப்பு படிக்கிறதுக்கு வயது வரம்பு எதுவும் இல்லை நீங்கள் வந்து இளங்கலை அதன் பிறகு முதுகலை ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் இந்த துறையில் பயணிக்கலாம் எந்த கல்லூரியை தேர்வு செய்ய போறீங்க அப்படின்றதான் இங்கே பிரதானம் சென்னையில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கல்லூரிகள் தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் பல நல்ல மாநிலங்களில் பல நல்ல பல்கலைக்கழகங்களில் அந்த படிப்புகளை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் பற்றிய விவரங்கள் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பல்கலைக்கழகங்கள் பற்றியான விவரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சுற்றுலாத்துறை பொதுவாக இந்த சுற்றுலாத்துறை தொல்லியல் துறை வரலாறு இது மூன்றும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த படிப்புகள் தான் எந்த படிப்புகள் பிரதானமாக வரலாறை மட்டும் எந்த படிப்புகள் பிரதானமாக சுற்றுலாவை மட்டும் சொல்லித்தரக்கூடியதாக இருக்குது எப்படி நம்ம அதை இனம் காண எந்த படிப்புகள் அப்படின்னு சொன்னிங்க இல்ல இப்போ வந்து எந்த படிப்பு நீ ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டீங்க ஒரு படிப்பானது தொல்லியல் துறையோட சேர்ந்து வரலாறு இருக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்டரியா இருக்கும் இப்போ ஒரு மாடர்ன் அதாவது பழமையான வரலாறை மட்டும் நான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இல்லை தொல்லியலை மட்டும் நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படி அந்த மாதிரியான தனித்துவமான பிரத்யேகமாக ஒரு பாடத்தை தேர்வு செஞ்சு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க இல்ல அதுதான் சொன்ன மாதிரி வந்து தொல்லியல் மட்டும் படிக்கக்கூடியது ஒன்று இரண்டு க கல்லூரிகள் தான் இந்தியா முழுக்க என்ன பெரல் விட்டு என்ற கல்லூரிகள் தான் இளங்கலையில் வந்து தொல்லியல் படிக்க முடியும் இல்லைன்னா வந்து பொதுவாக வரலாறு அப்படிங்கிற பாடம் தான் நம்ம வந்து பண்டைய காலத்துலேருந்து நவீன காலம் வரைக்கும் அனைத்து பாடங்களையும் நம்ம வந்து அதில் படிக்க தான் வேணும் அப்போ தான் முடியும் நம்ம வந்து முதுகலை போகும்போது தான் இந்த ஸ்பெஷலைசேஷன் நம்ம வந்து எந்த பாடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுக்க முடியும் இப்போ சில மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது இப்போ அங்கெல்லாம் வந்து வரலாறு படிக்க போனாங்கன்னா அவங்க வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா இல்லை மிடிவல் இந்தியா இல்லை மாடர்ன் இண்டியா அதில் மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக நம்மள மற்ற கல்லூரிகளோ பல் பல்கலைக்கழகங்களோ வந்து நம்ம வந்து அனைத்து பாடப்பிரிவுகளையும் வந்து படிக்கணும் நிகழ்ச்சியோட இறுதி தருணத்தில் இருக்கும் இறுதியாக துறை பற்றி தொல்லியல் துறைக்கு வரணும் இல்லை துறை பற்றி அறிமுகமே இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை தொழில் துறையில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் இல்லைன்னு நினைக்காதீங்க யாருமே தொழில் துறையில் அவ்வளோ வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கான இது வந்து சில யூனிவர்சிட்டிஸில் தான் இருக்கனால அதை வந்து படித்தா ஐயோ நான் வந்து பயாலஜி பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சிருக்கேன் நான் வந்து போய் வரலாறு படிக்கணுமான்னு சொல்லி அதே நீங்கள் வந்து தாழ்த்திக்காதீங்க இதில் கிடைக்கிற உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் வந்து வேற எந்த இதுலேயும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் இல்லை நான் சயின்ஸில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் எனக்கு ஆர்கியோலஜி படிக்கணுன்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து பூனேல இருக்க அந்த டெக்கன் காலேஜ் போய் பாருங்க அங்க வந்து சயின்ஸ் specialized பண்ணுறதுக்குனே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு 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 ஒன் இயர் செக்ஷனே உங்களுக்கு பிரிச்சுருவாங்க நீங்கள் ஆர்ட் படிக்கணும் இல்லை சயின்ஸ் படி படிக்கணும்னா கூட பிரிச்சுருவாங்க ஸோ அங்கே ட்ரெயின் பண்ணிட்டு வந்து நீங்கள் இன்னும் வந்து இங்கே வந்து நிறைய பண்ணலாம் சவுத்தில் நம்ம நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஒரு ஒரு என்ன சொல்ல கீழாக ஒரு 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 இது கோர்ஸாக நினை நினைக்காமல் இதை வந்து தாராளமாக படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க நிச்சயமாக இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் பொது கல்வி வெளியில் இயல்பாக எல்லோரும் கடந்து போகக்கூடிய ஒரு படிப்புகளாக இருக்கக்கூடிய வரலாறு துறை பற்றிய இது முதன்மையான பிரதானமான படிப்பு இது அவ்வளோ வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குன்ற ஒரு வழிகாட்டுதல ஆலோசனை கொடுத்த உங்கள் இருவரின் வருகைக்கு மிக்க நன்றி படித்தோடனே வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கும் அதற்காக தான் நம்ம உயர்கல்வியை படிக்கிறோம் அப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு வேலையை அரசு வேலையை கொடுக்கக்கூடிய இந்த படிப்பு பற்றியான ஒரு முழுமையான வழிகாட்டுதல் அந்த நிகழ்ச்சியில் கொடுத்தோம் மீண்டும் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்